குரானில் யூதர்களின் ராஜாக்களின் ஒருவனாகி தாவிதின் பெயர் பதினாறு இடங்களில் மட்டுமே வந்துள்ளது குரானில் அப்துல் ஹமீது பாகவி தமிழாக்கம் என்பது முஸ்லீம்கள் மரியாதை செய்து வருகிற குரான் தமிழ் மொழியாக்கமாகும் பிரிண்ட் செய்யப்பட்ட தமிழ் குரான் இதுவே இந்த குரான் தமிழ் ஆக்கத்தில் தாவித என்ற பெயர் பதினாறு இடங்களில் மட்டுமே வந்துள்ளது ஆனால் கிறிஸ்தவ வேதத்தில் இவனுடைய பெயர் தொள்ளாயிரத்து தொண்ணூறு இடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதிலிருந்தே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் குரான் என்பது பைபிளிலிருந்து அரைகுறையாக காப்பி அடிக்கப்பட்ட மோசடியான வேதம் என்பது சூரா ரெண்டு இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று ஆதலால் அவர்கள் அல்லாவின் உதவி கொண்டு அவர்களை முறியடித்து விட்டார்கள் இதில் எதிரிகளின் அரசனாகிய ஜாலூத்தை தாலூத்துடைய படையிலிருந்து தாவூத் வெட்டினார் இப்படி ஒரு வதனம் சூரா நாலு நூற்றி அறுபத்தி மூணு நூகுக்கும் அவருக்கு தாவூதுக்கு ஜபூர் என்ற வேதத்தை நாம கொடு நாமே கொடுத்தோம் அவர்கள் தாவூது இப்போது சூரா ஐந்து எழுபத்தி எட்டு சூறா ஐந்து எழுபத்தெட்டு இஸ்ராயலின் சந்தரிகள் எவரேனும் இவ்வேதத்தை நிராகரிக்கிறார்களோ அவர்கள் தாவூத் மற்றும் மரியத்தின் மகன் ஈசா ஆகிய இவர்கள் நாவாலே சபிக்கப்படப்பட்டே இருக்கின்றனர் கதை பொய் சூரா ஆறு எண்பத்தி நாலு இங்கேயும் தாவூது அந்த அந்த பதினாறு வசனங்களை பார்க்குறோம் சூரா ஆறு எண்பத்தி நாலு தாவூது பெயர் இருக்குது தாவூது சுலமான் ஐயூப் மூசா ஆரூப் ஆகியோரையும் நேரான வழியில் நடத்தின இவங்கெல்லாம் நபி அப்படிங்கிறாரு சூரா பதினேழு ஐம்பத்தைந்து தாவூது நபிக்கு ஜபூர் என்னும் வேதத்தை கொடுத்தோம் தாவீது நபியா இவங்க நபின்னு எழுதியிருக்கிறாரு சூரா இருபத்தொன்னு எழுபத்தெட்டு தாவூதையும் சிலைமானையும் நபியாக அனுப்பி வைத்தோம் பார்த்தீங்களா நபியாக அனுப்பி வைத்தாங்களாம் சூரா இருபத்தொன்னு எழுபத்தெட்டு தீர்ப்பு கூறுவதில் இவர்கள் இருவருக்குமே கல்வியும் ஞானத்தையும் நாம் கொடுத்த போதிலும் சாலமோனுக்கும் தாவீதுக்கும் கொடுத்தாராம் சூரா இருபத்தேழு பதினைந்து தாவிதுக்கும் சலைமானுக்கும் நிச்சயமாக நாம் இம்மை மறுமையில் பயனளிக்கக்கூடிய கல்வியை கொடுத்தோம் சமகத சூறா இருபத்தேழு பதினாறு பின்னர் தாவிதுக்கு சொலைமான் வாரிசானார் சூரா முப்பத்தி நாலு பத்து மெய்யாகவே நாம் தாவிதுக்கு அருள் புரிந்து மலைகளை நோக்கி நீங்கள் அவருடன் சேர்ந்து துதி செய்யுங்கள் என்று கட்டளையிட்டோம் கதை கற்பனை காவியம் கதை பதினோராவது வசனம் சூரா முப்பத்தி நாலு பதிமூணு தாவுது சந்ததிகளை இவர்களுக்காக நீங்கள் நமக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருங்கள் என்று கட்டளையிட்டோம் சம கதை பனி வசனம் பன்னிரெண்டு பன்னெண்டாவது த கரண்ட்ஸ் அன்றி மிக பலசாலியாக நமது அடியார் தாவுதை நினைத்து பாருங்கள் அவரது அடியாராம் பலசாலையான அடியார் அல்லாவுடைய அடியாராம் தாவூது பதிமூணு மது சூரா முப்பத்தெட்டு இருபத்திரெண்டு தாவுதிடம் நுழைந்த நுழைந்தபோது அவர் அவர்களை பற்றி பயந்து திடுக்க முட்டார் இப்படி ஒரு கதை கப்சா சூரா முப்பத்தெட்டு இருபத்தி நாலு அதற்கு தாவுது உன்னுடைய ஆட்டை அவர் தன்னுடைய ஆடுகளில் சேர்த்து கேட்பது நிச்சயமாக அவர் உங்கள் மீது செய்யும் அநியாயமாகும் இப்படி ஒரு கதை நடக்கலை கதை விட்டுருக்காங்க இது பதினாலாவது இடத்துல தாவிது பெயர் இருக்குது பதினைஞ்சு சூறா முப்பத்தெட்டு இருபத்தி ஆறு ஆதலால் நாம் அவரை நோக்கி தாவூதே நிச்சயமாக நாம் உண்மை பூமியில் நம்முடைய பிரதிநிதியாக ஆக்கினோம் ஆதலால் நீங்கள் மனிதர்கள் நியாயமாக தீர்ப்பு கூறுங்கள் கதை பதினஞ்சு பதினா லாஸ்ட் ஒன் சூரா முப்பத்தெட்டு முப்பது தாவிதுக்கு சொல்லமானே நாம் மகனாக தந்தருளினோம் தான் கொடுத்தாராம் டோட்டல் கப்ஸா ஆங்கில குரான் மொழியாக்கத்தில் இதே மாதிரி பதினாறு இருக்குது மேலே நாம் படித்த தாவிதை பற்றிய குரான் வசனங்களில் கீழ்கண்டவாறு அபாண்டமான பொய்கள் எழுதப்பட்டன மலைகளையும் பறவைகளையும் தாவிதுக்கு வசப்படுத்தி கொடுத்தோம் அவை அவருடன் அல்லாவை தஸ்வி துதி செய்தன நாமே தான் அவைகளை எல்லாம் செய்தோம் செம கப்சா கற்பன காவியம் தாவூதுக்கும் சுலைமானுக்கும் நிச்சயமாக நாம் இம்மையில் மறுமையில் பார்க்கக்கூடிய பயனளிக்கக்கூடிய கல்வியை கொடுத்தோம் அதற்கு விருவரும் புகழனைத்தும் அல்லாவுக்கே சொந்தமானவை இப்படி சொன்னதா ஒரு ஏமாத்து மெய்யாகவே நாம் தாவிதுக்கு பெருமருள் புரிந்து மலைகளை நோக்கி மலைகள் வந்து தாவிதுக்கு கனெக்ட் பண்ணிவிட்டார் ஆனால் மலைகள் தாவிதோட துதி செஞ்சு தான் இது கேள்வி கேட்டதுதான் தெரிஞ்சிருக்கோம் ஒரிஜினல் வேதமாக்கிய கிறிஸ்தவன் வேதத்தில் இது போன்று எதுவும் கிடையாது மலைகளையும் பறவைகளையும் தாவிதுக்கு வசப்படுத்தி கொடுத்தோம் அவை அவர்களுடன் அவருடன் அல்லாவை தஸ்பீத் துதி செய்தன மெய்யாகவே நாம் தாவிதுக்கு பெருமருள் புரிந்து மலைகளை நோக்கி நீங்கள் அவருடன் சேர்ந்து துதி செய்யுங்கள் என்று கட்டளையிட்டோம் என்ற வார்த்தைகளை அல்லாஹ் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவரோ என்று தெரிகிறதா பார்க்கும்போது யூதராஜாவை தாவிதைப் பற்றி இதுபோன்ற அபாண்டமான வசனங்களை கூறி முஸ்லீம் ஜனங்களை தாவி தங்களுடையவன் என்று நம்ப வைத்திருக்கிறார் அல்லாஹ் முஸ்லீம்களை கேள்வி கேட்க மற்றும் சத்தியத்தை பகுத்தறிய வைக்க எவரும் கற்றுக் கொடுக்கவில்லை எனவே மலைகள் எப்படி அல்லாவை தாவிதோடு கூட சேர்ந்து துதிக்கும் என கேள்வி கேட்க முஸ்லீம்களுக்கு அறிவில்லை இதை அல்லாஹ் நன்கு பயன்படுத்தி கொண்டு முஸ்லீம்களை ஏமாற்றி குரான் என்ற பொய் வேதத்தையும் இஸ்லாம் என்ற பொய் மதத்தையும் கொடுத்து வஞ்சித்துள்ளார்